விஜய், நியூஸ கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. என்ன சார் இது, 50 பேர் போட்டிருக்கு? நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி, இறந்தவங்க 500 பேருக்கு மேல இருக்கும். நீங்க 50 பேர் போட சொல்றீங்க? தம்பி, இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு? நான் ஆசிரியர், நீ உதவி ஆசிரியர். பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும். இல்லைன்னா பொழைக்க முடியாதுப்பா. பொழைக்கணுங்கிறதுக்காக பொய்ய இதை சொல்றீங்களா? விஜய், கவர்மெண்ட் எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்று போயிடும். பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார். இத போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணவாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலை பாரு. போ ராஜா, போ. மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்டா பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன் பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன் கூட பாக்க மாட்டேன், பாட்டத்தை கழட்டிடுவேன். அசிங்கமாயிடும், ஜாக்கிரத. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கையாச்சாருனா நீங்க எல்லாரும் அம்பேல். குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ கால விழுந்துகிட்டு என்ன? அதெல்லாம் சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உக்காருங்க உக்காருங்க சார். அக்கௌண்ட்ஸ் என்னையாது ராண்டி? அது இல்லையா கணக்கு? போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பனா கேப்பான். இப்பெல்லாம் திடீர் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா குடுக்கறல. கீழ இருந்து கீழே வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? முத்து சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்கினதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ மாமூலையும் உழைக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க, ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சவா பசங்க. அதெல்லாம் ஒடியா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன், காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன், சொன்னத சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? அதா வந்துட்டாரு. ஆயுஷ் 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னய்யா, மந்திரியானவன எங்களால மறந்துட்டல்ல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு மேத்தா? என்ன எதுக்காக கூட்டிச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளை 6 மாசம் உபயோகிச்சு இது ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை, ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-5 பேங்க் சேர்மன்ஸ். அவங்கள பிடிக்க வேண்டியது வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன், என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி, பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ஹாய் ராக்கி. ஹாய் டாட். ஏமாவன் என்னம்மா,
நீங்க இருக்கிற உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன் போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? ரெண்டு பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தாண்டா. எவ்வளவு திமிர் இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டு சொல்வான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன் பீத்திக்கிற ஒண்ணு கிழிக்க முடியல. எங்க வேலை செய்யறான் சொன்ன? சத்திய ஒளி பிரஸ்ல சப் எடிட்டர் வேலை செய்யறான். அந்த பிரஸ்க்கு ஓனர் யாரு? தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன் வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்ல சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே, அதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டில இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது. அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார். நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐ அம் சாரி விஜய், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? இட்லி கொண்டப்பா. சார் உங்களுக்கு ஒரு டீ. ஒரு டீ போடுவா. நண்பா, அதை இருக்க ஒரு கருப்பு சட்டை, அவன் தான். எங்க அருண் மேத்த பிள்ளைகிட்ட விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணிடுவோம். என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏ அடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீ ஏன் பலி ஆயிட்டேன்னா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தாண்டா மிஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம், ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது, எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சே, இனிமே என்ன செய்ய போறேன்? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ, ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போனும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிடல் கொண்டு போனோம். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி. வலி தாங்க முடியல. ஏய் பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்ன எரியாச்சு? கண்ணுல தூசி வந்துருச்சு, யாராவது ஊதி விட்டா சரியா போயிடும். ஊதி விடுமா? ஏய் கமலா, இங்க வாய. ஐயோ, கமலாவை கூப்பிடாத, அவ குண்டு, அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா, இங்க வா, வாய. உமாவை கூப்பிடாத, அவ ஒல்லி, அவ ஊதுனா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப
இப்ப என்னடி பண்ண சொல்ற? கொஞ்சம் எனக்கு என்னது புரிஞ்சிக்கவே முடியல? இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால நின்னு தவ இருந்தாலும் விடமாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலத்திருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன். இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோப்படி என்ன தண்டனை தெரியுமா? இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. வாவ், யூ ஆர் கிரேட். யா, உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். நாடலாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம், கண்களின் பார்வையில் காமனின் சீதனம். நம்மை எழுதும் க
கவிதை சாசனம் கண்களின் பார்வையோ காமனின் சீதனம்